ஹாய் ஹால், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஜிபிஎன். ஸோ இது இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். அபுதாபியில் என்னென்ன பிளேஸ் நம்ம சுற்றி பார்க்கலாம், நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்தே பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் எங்கெங்கே கூப்பிட்டு போய் விடுறாங்க, என்னென்ன டயத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விடுங்க வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா. நாங்கள் வந்திருக்க ஹோட்டல் பேர் பார்க்கின், அபுதாபியில் இருக்குது. ஸோ கேப்லேயே நம்மளை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க துபாயிலேருந்து அபுதாபிக்கு. இங்கே வந்ததும் நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு ரூம்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து பால்கனி வியூவும் சூப்பராக இருந்துச்சு. நைட் டைம் வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஆக்டிவிட்டி போயிட்டோம், வார்னர் ப்ரோஸ். வார்னர் ப்ரோஸ் ஆக்டிவிட்டிக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான மெனு தான் இது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா காண்டினென்டல் ஃபுட் தான் வச்சுருக்காங்க. நம்ம இந்தியன் ஃபுட்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இந்தியன் ஃபுட்ஸில் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கலாம், இல்லை நம்ம வந்து காண்டினென்டலில் டேஸ்ட் பண்ணணுனாலும் டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் டீ, காஃபி, ஜூஸ்லேயே ரெண்டு வகை வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வெஜிடேரியனில் தனியாக வச்சுருக்காங்க. நான் வெஜிடேரியனில் ஸ்டார்டிங் ஃப்ரம் எக், பாயில்ட் எக்கு, சீஸ் ஆம்லேட், நார்மல் ஆம்லேட் இருந்துச்சு, சிக்கன் சாசேஜ் இருந்துச்சு, டர்க்கி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸும் தனியாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்தியன் குசைன்லன்னு பார்க்கும்போது இட்லி, சாம்பார், சட்னி, உப்புமா இருந்துச்சு, ரைஸ் ஐட்டம் ஒன்று இருந்தது. ஓப்பன் டைனிங் ஏரியா, அதை ஒட்டினா மாதிரி ஸ்விம்மிங் பூல். அந்த ஸ்விம்மிங் பூலை தாண்டி நம்ம போய் பார்த்தோம்னா பீச் வியூ நல்லாவே தெரியுது. ஹோட்டல்லேருந்தே நம்ம பீச் போகிறதுக்கும் வழி இருக்குது, ஆனால் எங்களுக்கு வந்து டைம் இல்லாதனால நாங்கள் பீச்லாம் போய் பார்க்க முடியல. ஒன் டே தான் நாங்கள் அபுதாபியில் இருந்ததுனால வார்னர் ப்ரோஸ் மட்டும் போயிட்டு நாங்கள் திருப்பியும் துபாய்க்கு கிளம்பி போயிட்டோம். அபுதாபியில் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு 4 to 5 பிளேசஸ் இருக்குது, அதுவும் ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிளேசஸ். அதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 4 to 5 days ஆச்சும் நம்ம அபுதாபியில் ஸ்டே பண்ணால் தான் பார்க்க முடியும் எல்லாத்தையுமே. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, தீம் பேஸ்டு பார்க்கு, இந்த மாதிரி பார்க்கெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு அபுதாபியில் இருக்கிற ஒவ்வொரு இடமே சூப்பரான ஒரு பிளேசஸாக இருக்கும். வார்னர் ப்ரோஸ் நாங்கள் போயிருந்தோம், செம்மையாக இருந்துச்சு. வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க வேண்டிய இடம் வந்து ஃபராரி வேர்ல்டு, சி வேர்ல்டு, அதுக்கப்புறமா யாஷ் பீச்சு, யாஷ் மால். இது ரெண்டுமே பெஸ்ட்டு பிளேஸு. இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸாக இருக்கும் யாஷ் ஐலாண்டில்.
வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட்டு டாலஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிற இடங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் நீங்கள் துபாய்க்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அபுதாபிக்கும் ஒரு 3 to 4 days நம்ம பிளான் பண்ணால் தான் இவ்வளோ இடங்களையும் கவர் பண்ண முடியும். நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டலில் இருந்தே நம்மளை வந்து சீ வேர்ல்டு, ஃபராரி வேர்ல்டு, வார்னர் ப்ரோஸ், யாஷ் ஐலாண்ட் பீச்சு, மாலு இங்கே எல்லாமே கூட்டு போய் காட்டுறாங்க. பஸ் மூலியமாகவே போயிட்டு நம்ம பஸ்லேயே ரிட்டர்ன் வந்துடலாம். அங்கே டைமிங் டீட்டெயில்ஸும் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துக்கு போனாலுமே முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரம் போங்க, இல்லைனா க்ரௌடு ஹெவியாக இருக்குது, நம்மளுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. இதில் பஸ் டைமிங்கும் நம்மளுக்கு எந்தெந்த பிளேசஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வார்னர் ப்ரோஸ் முடிச்சுட்டு நைட்டு நாங்கள் ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் மெக்சிகன் ஃபுட்டு தான் அவைலபிலிட்டி இருக்குன்னாங்க. ஸோ எங்களுக்கு அது செட் ஆகலை. துபாய் வந்துட்டு மந்தி பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலன்னா எப்படி? அதனால் சிக்கன் மந்தி பிரியாணியும் பாஸ்தாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஆன்லைன் ஆப் மூலிமா தான் ஆர்டர் பண்ணி வர வச்சுருந்தோம். ஆப்ஸ் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணலாம் துபாயில் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கைடன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும். அப்புறம் என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.